ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். கூடிய சீக்கிரமே உங்களோட பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறி சாயப்பாவுக்கு நன்றி சொல்ல போகிறீங்க. இது நிச்சயமாக நடக்கும், நம்பிக்கையோடு இருங்க. சாயப்பா என்னோட வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய அதிசயத்தை நிகழ்த்தினார், என்னோட பிரார்த்தனை நிறைவேற்றி வச்சார், நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் சாயப்பா தான் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் சொல்லும்போது, ஏன் சாயப்பா என்னோட பிரார்த்தனையை மட்டும் நிறைவேற்றி வைக்காமல் இருக்கீங்க, இவ்வளவு நாளாக நீங்களே கதின்னு உங்களையே நம்பிக்கிட்டு இருக்கேன், என்னோட வாழ்க்கையில் ஒளி ஏற்றி வைக்க மாட்டிங்களா, எனக்கு ஒரு தீர்வு சொல்ல மாட்டிங்களான்னு காத்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு கூடிய சீக்கிரமே நல்லது நடக்கும். திருமணமாகி 10 வருஷம் 15 வருஷம் ஆகியும் நம்ம சாய் குடும்பத்தில் ஒரு சில சகோதர சகோதரிகள் குழந்தை இல்லாமல் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் இந்த மெடிக்கல் டெஸ்ட்டை எடுக்கும்போதும் சரி, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போதும் சரி, இந்த மாதம் எனக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துடாதா சாயப்பா, என்னை அம்மா வைக்கிற மாட்டிங்களா, என்னை அப்பா வைக்கிற மாட்டிங்களான்னு ஒரு சில சகோதர சகோதரிகள் நம்பிக்கையோடு வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. சாயப்பா எனக்கு வந்து குழந்தை வரத்தை கொடுங்கன்னு நம்பிக்கையோடு வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த பதிவை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க. கூடிய சீக்கிரமே சந்தோஷமாக ஒரு நாள் நம்மளோட பதிவு வந்து கேட்க போகிறீங்க. கூடிய சீக்கிரமே நம்ம சாய் குடும்பத்துலேயும் வந்து சொல்ல போகிறீங்க, நான் அம்மாவாயிட்டேன், நான் அப்பாவாயிட்டேன், என்னோட மகளுக்கு வந்து குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களும் இந்த குழந்தை வரத்துக்காக யாரெல்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கீங்களோ கூடிய சீக்கிரமே சாயப்பாவுக்கு வந்து நன்றி சொல்ல போகிறீங்க. நீங்கள் அப்பாவாக போகிறீங்க, நீங்கள் அம்மாவாக போகிறீங்க, குழந்தை வரம் உங்களுக்கு கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். நம்ம சாய் குடும்பத்துலேயும் வந்து நீங்கள் வந்து சொல்லுவீங்க, சந்தோஷமாக வந்து சொல்லுவீங்க, சாயப்பா என்னை வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மிராக்கள் பண்ணிட்டாரு, என்னோட நம்பிக்கை வீண் போகலைன்னு நிச்சயமாக ஒரு நாள் சொல்லுவீங்க. இது சீக்கிரமாகவே நடக்கும். நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் இது வரைக்கும் சொன்ன நிறைய விஷயங்களை சாயப்பா வந்து நடத்தி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி சாயப்பாவை மனசில் நினச்சிக்கிட்டு நான் இப்போ சொல்கிறேன், இதுவும் நிச்சயமாக நடக்கும், நம்பிக்கையோடு இருங்க. திருமணம் நல்லபடியாக நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் அதே தான் நான் சொல்லிக்கிறேன். நிறைய பேருக்கு நல்ல முறையில் வந்து திருமணம் வந்து முடிவாகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம தாய் குடும்பத்தில் நிறைய பேருக்கு, ஒருத்தங்க ரெண்டு பேர்னு சொல்லவே முடியாது, அவ்வளவு இன்விடேஷன் என்னோடய இமெயில் ஐடிக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி நீங்களும் கூடிய சீக்கிரமே உங்களோட மேரேஜ் இன்விடேஷனை எனக்கு வந்து அனுப்புவீங்க, நானும் உங்களோட மேரேஜில் வந்து கலந்துக்குவேன், இது நிச்சயமாக நடக்கும். வேலை இல்லாமல் யாரெல்லாம் நம்ம சாய் குடும்பத்தில் தொடர்ந்து வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அவங்க ஒவ்வொருத்தங்களாம் எனக்கு வந்து இமெயில் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க, வேலை கிடைச்சிருச்சு, அதுவும் நான் நினச்ச மாதிரி நினச்ச சம்பளத்துலேயும் வந்து எனக்கு வந்து வேலை கிடைச்சிருச்சு, என்னோடய குடும்ப கஷ்டம்லாம் வந்து தீரப்போகுதுன்னு ஒவ்வொருத்தங்களும் சந்தோஷமாக வந்து இமெயில் அனுப்பிட்டுருக்காங்க. அதுவும் கடந்த ஒரு வாரமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20க்கும் மேற்பட்ட இமெயில்கள் எனக்கு வந்து வேலை கிடச்சிருச்சு, வேலை கிடச்சிருச்சுன்னு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் கேட்கும்போது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு சில சகோதர சகோதரிகள் நல்ல இடத்துல வந்து வேலை கிடைக்கணும்னு வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காங்க. நிச்சயமாக சொல்கிறேன், நீங்களும் இப்போ யாரெல்லாம் வந்து வேலை கிடச்சிருச்சின்னு சந்தோஷமாக இமெயில் அனுப்புகிறாங்களோ கமெண்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீங்களும் ஒரு நாள் சந்தோஷமாக சாயப்பாவுக்கு வந்து நன்றி சொல்லுவீங்க. தன்னோட கணவருக்கு நாளைக்கு வந்து ஆப்ரேஷன் இருக்குது, தன்னை என்னோடய அப்பாவுக்கு நாளைக்கு ஆப்ரேஷன் இருக்குது, என் தம்பிக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்கான், எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, என்னோடய பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களும் தன்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்களோட உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறத நினச்சி கவலைப்பட்டுருக்காங்க. சாயப்பா மேலே நம்பிக்கை வச்சு வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காங்க, ஏதாவது ஒரு அதிசயம் நிகழ்த்திட மாட்டாரான்னு. அப்படி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா தைரியமாக இருங்க, சாயப்பா ஒரு மருத்துவராக இருந்து உங்கள் குடும்பத்தில் யாருக்கு உடல்நிலை சரியில்லையோ இல்லை உங்களுக்கே உடல்நிலை சரியில்லாமல் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஒரு மருத்துவராக இருந்து எந்த ஒரு தீராத வியாதியாக இருந்தாலும் அவர் கூடவே இருந்து சரி செஞ்சு கொடுப்பாரு, நம்பிக்கையோடு இருங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சுமந்துக்கிட்டு நாள்தோறும் வந்து சாயப்பாவே சரணாகதின்னு ஒவ்வொரு நாளும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் சாயப்பா வந்து துணையாக இருப்பார். தன்னை தேடி வந்த பக்தனை அவர் என்றைக்குமே வந்து கைவிட மாட்டார். அமைதி இல்லாத குடும்பங்கள் எல்லாமே இருக்கு என் குடும்பத்தில், ஆனால் வந்து கருத்து வேறுபாடு காரணமாக என்னோடய குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் சண்டை, எந்த விஷயத்துக்குனாலும் சண்டை, ஒரு நாள் ஃபுல்லாக சண்டை இல்லாமல் இருந்துச்சுன்னா அன்றைக்கி வந்து அதிசயம்தான் அப்படின்னு நிறைய குடும்பங்கள் வந்து வேதனையோடு வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுவும் முக்கியமாக சாப்பிட்ற நேரத்தில் தான் சண்டையே வருது, தூங்குற நேரத்தில் தான் சண்டையே வருது அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக தூக்கம் இல்லாமலும் சரியான ஒரு சாப்பாடு இல்லாமலும் எல்லாமே இருக்குது, ஆனால் சாப்பிட முடியல, தூங்க முடியல, இந்த மாதிரியான வேதனைகளை சுமந்துக்கிட்டும் மன நிம்மதி இல்லாமல் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா சாயப்பா உங்களோட குடும்பத்தில் அமைதியை நிலைநாட்டுவார், நம்பிக்கையோடு இருங்க.
கூடிய சீக்கிரமே உங்க குடும்பத்துல நிலவி வந்துட்டு இருக்க குழப்பங்கள் எல்லாம் சரியாகி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட சேர்ந்து நீங்க வாழ்வீங்க. இந்த மாதிரியான பல்வேறு பிரார்த்தனைகளை சாயப்பா நடத்தி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி உங்களோட பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி கொடுப்பாரு. நம்பிக்கையோட இருங்க. எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட வாழ்க்கை இந்த நிமிஷத்தோடு முடிஞ்சு போக போகிறது கிடையாது. வரப்போகிற நிமிஷத்தில், இப்போ நடந்துக்கிட்டு இருக்க இந்த தருணத்தில் கூட உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அற்புதத்தை சாய்பாபா நிகழ்த்தலாம். நம்பிக்கையை இழக்காமல் இருங்க. உங்களோட நம்பிக்கை வீண் போகாது. கூடிய சீக்கிரமே உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறி சாய்பாவுக்கு நன்றி சொல்லுவீங்க. இது நிச்சயமாக நடக்கும். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, தைரியமாக இருங்க. இப்போ 2 நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். உங்களுக்காகவும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு இருங்க. நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சைராம்.